சச்சின் டெண்டுல்கரை உண்மையாலும் பார்க்கணும் அப்படின்னா அவருடைய ஹோம் கிரவுண்டில் போய் பார்க்கணும், வெங்கடேயில் போய் பார்க்கணும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கடைசி டெஸ்ட் மேட்ச்சு டெண்டுல்கருடைய டெஸ்ட் மேட்ச்சு வெங்கடேயில் போய் பார்க்கணும். நம்முடைய இசை நான் இளையராஜா ஐயா அவருடைய குரலை கேட்கணும் அப்படின்னா காசியில் கேட்கணும். 4 நாட்களுக்கு முன்பு இசைநாணி இளையராஜா ஐயா அவங்க காசியில் விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே ஒரு கச்சேரி பண்ணாங்க. ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு கச்சேரி. வைஜி மகேந்திர ஐயாவை பார்க்கணும் அப்படின்னா இந்த மேடையில் வந்து பார்க்கணும். இது அவருடைய பயிற்சி தளம். உலகம் முழுவதுமே போகிறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அவங்களுடைய ட்ராமா போகாத இடம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க, எல்லா நாடுகளுக்கும் போயிருக்காங்க. சமீபத்தில் சங்கீத நாடக அகாடமி அதனுடைய விருது ஐயா கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய விருது, சாதாரணமான ஒரு விருது கிடையாது. கிட்டத்தட்ட 5000 நாடகம் 5000 நாடகம் 60 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 200 படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லா படத்துலையும் கூட கிரிட்டிக்கலி அக்ளைன்டு ரோல். 10 நிமிஷம் வந்தாலும் சரி, அரை மணி நேரம் வந்தாலும் சரி, ஒரு பெரிய ரோல் வந்தாலும் சரி, அது பேசப்படுகின்ற ஒரு ஒரு ரோலாக தான் இருக்கும். சமீபத்தில் மாநாடு படத்தில் அவருடைய ரோல் வந்து உலகம் முழுவதுமே, நிறைய படங்கள் சமீபத்தில் வந்த படம் அது உலகம் முழுவதுமே பேசக்கூடிய அளவில் ருத்ரதாண்ட ஒரு முக்கியமான ஒரு ரோல் கேரக்டர், அதுவும் எல்லாமே பேசினாங்க. இந்த நாடகத்தை பற்றி ஒரு 2-3 வரிகள் சொல்லணும். அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது சொன்னாங்க, MS சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாடகர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு கருவாக எடுத்து இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது. எப்பொழுதுமே சைக்கிள் ஆஃப் லைஃப் என்று சொல்லுவார். வாழ்க்கையினுடைய அந்த மொத்த சைக்கிள் என்பது இந்த நாடகத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காங்க. இந்த லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும்? ஒரு பாடகர், கர்நாடிக் சங்கீதத்தில் ஒரு வித்வான், சாம்ராட் என்று சொல்லக்கூடிய அந்த பாடகர், மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு மனிதர், அனைவரும் கூட ஆரவாரமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். இது கடைசி காலகட்டத்தில் அல்சைமர்ஸ் வந்து ஒரு அதே அரங்கில், எந்த ஒரு அரங்கில் லட்சக்கணக்கான மக்கள் கரகோஷம் கொடுத்து 1000கணக்கான அரங்கில் அந்த பாடகர் ஏறியிருப்பாரோ அதே அரங்கில் அந்த ஞாபக மறதிகளை அனைத்தையும் மறந்து விடுகின்றார். கடைசியில் முழுவதுமாக தன்னுடைய குடும்பம், சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சுயரூபம் எப்படி இருக்குது, நண்பர்கள் யார், கூட யார் பயணம் பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் யார் இருக்காங்க, அந்த உண்மையான உறவு என்ன அப்படிங்கிறத அந்த நாடகத்தில் காட்டுறாங்க. அதை தாண்டி கடைசியாக அந்த லாஸ்ட் ஃப்ளோரிஷ் என்று சொல்லுவார், எல்லா இடத்துலையும் பார்ப்போம். அதே போல் இந்த ஃபைனல் ஃப்ளோரிஷனை பார்க்குறோம். ஆண்டவனோடு எப்படி முழுமையாக சரண்டர் ஆகிறாங்க, அந்த ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்ன, கண்ணுக்கு புலப்படாத அந்த நுண்பொருள் நுண்ணறிவு என்ன இருக்கும், மெனி திங்ஸ் நம்ம அந்த 6th sense பார்க்க முடியாது. அதை தாண்டி ஒரு நுண்ணறிவு எங்கேயோ இருக்குது. அதையும் கூட அந்த நாடகத்தில் ரொம்ப சூசகமாக நம்ம காட்டுறாங்க. நம்ம எல்லோருக்கும் கூட ஒரு பெரிய பாகியம். அது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, நடந்தது எதற்காக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை மிக அற்புதமாக அந்த லைஃப் சைக்கிளை, ஒரு குழந்தையாக பிறந்த ஒரு மனிதன் கடைசி காலகட்டத்திலே குழந்தையாக இருந்து ஆண்டவன் எதை கொடுத்தானோ கடைசியாக ஆண்டவன் அதை எடுத்துக்கொண்டு, எதால் புகழ் பெற்றானோ கடைசியில் அதே மேடையில் அந்த ஞாபக மரதியை வரவைத்து, கடைசியில் அந்த ஆழமான உறவை நமக்கு காண்பித்து அந்த கலைஞன் ஆண்டவன் அடியில் சேர்றான். நம் சில நேரத்தில் மரணத்தை பார்த்து ரொம்ப பயப்படுவோம். மரணம் என்பது வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைப்போம். ஆனால் அந்த மரணத்திற்கான ஒரு காரணம், அங்கே போய் சங்கீத மும்மூர்த்திகள் அவர்களை மகிழ்விக்க ஆண்டவன் அழைத்து கொண்டிருக்கின்றான். மறுபடியும் பிறப்பார்கள், மறுபடியும் அந்த கலை இன்னொரு தலைமுறையாக இது வாழும் என்பது மிக அற்புதமாக. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 50 நிமிஷத்தில் காட்டியிருக்காங்க. 2-3 இதிகாசங்களை பதித்தது போல் இருக்கிறது. ஒரு 10 புத்தகங்கள் படித்து ஒரு ஆழமான நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ அதை ஒரு நாடகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய அற்புதமான நடிகர்கள் எல்லோருமே ஒரு நாடகத்தில் 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நாடக கலைங்கிறது நம்ம முன்னாடி சாய்ஸ் இருக்குது, ஓடிடி இருக்குது, டிவி இருக்குது, வீட்டிலேருந்து அனைத்தையும் பார்க்க முடியும், ஆரவாரமாக சினிமா தியேட்டருக்கு போய் பார்க்க முடியும். பட் எத்தனை பேர் நம்முடைய குழந்தைகளை ஒரு நாடகத்தை கொண்டு வந்து அந்த குழந்தைகளை அதை காட்டுகின்றோம் என்பதை இது மறுபடியும் நாம் ஊர்ஜிதம் செய்கிறோம். அதாவது எங்கேயும் கிடைக்காத ஒரு ஞானம் நாடகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். அது வைஜி மகேந்திர ஐயாவுடைய நாடகத்தை பார்க்கும் பொழுது கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். இதனால் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நாடகத்தை கொண்டு வந்து இந்த குழந்தை அங்கே உட்காந்துருக்காங்க, அம்மாவோட உட்காந்துருக்காங்க, சில குழந்தைங்களுக்கு இருக்காங்க, அவர்களுக்கு பெரிய பாடம், மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய பாடம். வாழ்க்கை, வயோதிகம், உண்மை, உறவு, நட்பு, பாசம், காதல், எல்லாத்தையும் அனைத்தையுமே 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு ஒரு மேடையில் ஒரு சாமானிய மனிதனுக்கு புரிய வைப்பது போல் நடத்தியிருப்பது நாடகம் அல்ல, என்னை பொறுத்தவரை இது காவியம். இந்த காவியத்தில் நான் அனைவருக்கும் கூட ஒரு பெரிய பாகியம் கிடைக்கிறது. பாகியம் அவங்க இருக்காங்க, நமக்கு ஒரு பாகியம் கிடைக்கிறது. இங்கே வந்து உட்கார்ந்து இதை பார்த்து நமக்கு ஒரு சிந்தனையிலே ஒரு தெளிவு பெற்று இங்கே இருந்து தள்ளுகின்றோம். கடைசியாக நம்முடைய வைஜி மகேந்திர ஐயாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். அதனால் வைஜி மகேந்திர ஐயாவுக்கு பன்முகத்தன்மை, கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அற்புதமாக பாருங்கள் எப்படி அந்த பெர்க்யூஷனிஸ்ட் எல்லாம் எப்படி பண்ணார் பாருங்கள். பேச்சு திறமை, டைமிங் சென்ஸு, நாடகம், படத்தில்
அனைத்தையும் ஆண்டவன் உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்கான் சார். பெரிய ஒரு பாக்கியம். ட்ரூ இட் எக்ஸ்பை ஹார்ட் காட். நாங்களாம் ரொம்ப ஒரு குழந்தைகளாக இங்கேருந்து பார்த்து ரசித்தோம் சார். பெரிய பாக்கியம் எங்களுக்கு. தொடர்ந்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். மிக முக்கியமாக சென்னையில் இதெல்லாம் தாண்டி சென்னைக்கு உங்களுக்கு பாருங்க, இந்த பாரத் கலாச்சாரம் 34 ஆண்டுகளாக அந்த கலையை திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய நாடகத்தில் கூட தெளிவாக காமிச்சிங்க. 10 கச்சேரி பண்ணிங்கன்னா கூட ஏன்பா அந்த 4 கச்சேரி வந்து நீங்கள் வந்து இலவசமாக பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி ப்ளஸ் உங்களுடைய மச்சான் அவர் கேட்கும் பொழுது நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதாவது எதுவுமே நாம் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு இங்கே வரவில்லை, எப்படி வந்தோமோ அப்படி தான் போக போகிறோம், இல்லை இடையில மட்டும் எதற்கு அந்த சுமையை சுமக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தையில் சொல்லியிருந்தீங்க. ஒரு சுவாச காத்த வச்சு அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. அதே போல் இப்போ கொடுக்க ஆரம்பித்திருக்கின்ற 34 ஆண்டுகளாக சென்னைக்கு பாரத் கலாச்சாரம் மூலமாக கிட்டத்தட்ட 1 மாத காலம் நடக்கக்கூடிய அந்த மார்கழி மகோத்சவ நிகழ்வு 16ஆம் தேதி துவங்கியது. பத்மா சுப்பிரமணியம் அம்மா மத்திய அரசு அழைத்திருந்தாங்க ஸ்பெஷல் விருந்தாளியாக. அங்கே வந்து அவங்களுடைய டெக்னிக்கல் செஷன் இருந்துச்சு. அன்றைக்கு தான் நிறைவு விழா நம்மளுடைய அமைச்சாஜி அவர்கள் தலைமையில் நடந்தது. அதனால் நான் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை, ஐயாட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், ஐயா என்னால் வர முடியல இந்த ஆரம்பகால விழாக்கு. அது பார்த்தீங்கன்னா டபுள் போனஸ், சில நேரத்தில் உங்களுடைய இலக்கும் பொழுது டபுளாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி டபுள் போனஸாக ஐயாவுடைய நாடகத்தையும் பார்த்து ஐயாவை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த பாரத் மார்கழி மகோத்சவ் குறிப்பாக பாரத் கலாச்சாரம் நடத்தக்கூடிய இந்த விழாவை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் நான் மிஸ் பண்ணதுக்காக வருத்தப்படலைங்க. ஒன்றை இழந்ததுக்காக எனக்கு 2 விஷயம் கிடைச்சிருக்கு. 2 மணி நேரம் அற்புதமான வாழ்க்கை பற்றும். அதனால் இந்த பாரத் கலாச்சார் இந்த மாதம் முழுவதுமே மிக அற்புதமாக இந்த மார்கழி மகோத்சவ் செல்லட்டும். நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அந்த புத்தகத்தில் பார்க்கும் பொழுது த பெஸ்ட் ஆஃப் நேம்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் அனைவருடைய ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. அதே போல் இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பட்டிங் டேலண்ட் அவங்களையும் பார்த்து கூப்பிட்ருக்கீங்க. உங்களுடைய வாழ்வு சிறக்கட்டும் ஐயா. திரும்ப கொடுக்குறீங்க அந்த பூமி. அதனால் பூமி நிச்சயமாக உங்களுக்கு நிறையா கொடுக்கும். பஞ்சபூதங்களுடைய ப்ரொடெக்ஷன் எப்பொழுதுமே உங்களுக்கு, குடும்பத்திற்கு, அக்கா அக்கா குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, யூஏஇக்கு, இங்கே நடித்த அனைவருக்குமே இருக்கும். அதனால் நல்லது நடக்கட்டும். வாய்ப்பு கொடுத்த அளவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.